ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Myv3ads நியூ அப்டேஷன் என்னென்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஓஎம்மாக இருக்கவங்க எப்படி வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீடியோ டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு காமிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் வீடியோ டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. எப்போவுமே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓஎம்மாக ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நாள் பார்க்குற அன்றைக்கி மட்டும்தான் வந்துட்டு ரெண்டு வீடியோ ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, அதுக்கப்புறமா நார்மலான வீடியோ வரும். சரி, ஓகே. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீர்களான்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் எஸ்எஸ் கொடுத்துட்டே இருங்க. வீடியோ வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஃபுல் வால்யூம் வச்சு நீங்கள் கேளுங்க. என்ன சொல்கிறாங்கன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் Myv3ads நடக்கக்கூடிய அப்டேட்ஸ், பிளான், டீட்டெயில்ஸ் எல்லாம் எம்டி சார் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அந்த பர்பஸ் கோஸ்டம் மட்டும்தான் இந்த வீடியோ. இது ஒரு அட்டெண்டன்ஸ் வீடியோ மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதை எஸ் எஸ் கேட்டுகிட்டே தான் இருக்கும், நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. லாஸ்ட்டாக வீடியோ முழுமையாக பார்த்து விட்டீர்களான்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்துட்டு எஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் டேஷ்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வியூ ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ரோஸ் கலரில் இருக்கும். ஸோ இதை டச் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீடியோ வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு அது ஃபுல் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ஆட்ஸ் வந்துடும். நீங்கள் கேப்ஷா ஃபில் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்க்கு கீழே இருக்கக்கூடிய ஜுவானாலஜிட்ரியை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் யூசர் கேட்கும். ஆட் யூசர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலுமே வந்துட்டு இருக்குங்க. இது எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் எப்படி ஆட் ஆனீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே வாங்கி கரெக்டான பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு அவங்க உங்களுக்கு கீழே வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு டைரக்ட் ரெஃபரல் கவுண்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணணும். இதுக்கப்புறம் இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஓஎம்மாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்துட்டு முன்ன வெப்சைட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது, இப்போ வந்துட்டு ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணால் மட்டும் போதுங்க. நீங்கள் டச் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு யூசர் நேம், உங்களோட யூசர் நேம் என்னவோ அது கரெக்டாக நீங்கள் வந்துட்டு கொடுங்க. எக்ஸாம்பிள், உங்களோட நேம்லேயே நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ யூசர் நேம் கரெக்டாக கொடுங்க. யூசர் நேமுங்கிற இடத்துல வந்துட்டு V3ல என்ன கொடுத்தாங்களோ அந்த யூசர் நேம் கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நேம் பேஜில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் வந்துடும். மை நேம் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஜென்டர் நீங்கள் என்ன ஜென்ரோ அதை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு பேனில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அட்ரஸ் வந்துட்டு ஃபுல் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஃபாதர் நேம், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே கொடுங்க. லேண்ட்மார்க்னால் உங்களுக்கு என்ன லேண்ட்மார்க்கோ அதை கொடுங்க. எக்ஸாம்பிள், இப்போ நியரஸ்ட்டில் ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட், இல்லைனா ஆட்டோ ஸ்டாண்ட், இந்த மாதிரி என்ன லேண்ட்மார்க்கோ அது கொடுத்துக்கோங்க. பின்கோடு, உங்கள் டிஸ்ட்ரிக் பின்கோடு, ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே கொடுக்காதீங்க. Myv3ads ஜாயின்ட் ஆகும் போதே எல்லாமே ஒரிஜினல் ப்ரூஃபாக கொடுங்க. ஏன்னா அது மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வித்ட்ரா பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்போ என்ன பேங்க்கோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரான்ச் என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எதுவோ அதை கரெக்டாக போடுங்க. என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு தான் ரொம்ப பேர் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பேங்க் வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்கள் பேங்க் நேம் அதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் என்னோடய பேங்க்கு இல்லை மேடம், அப்போ என்ன பண்ணுறதுனா அதர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதர் பேங்க் நேம் என்னவோ அந்த பேங்க் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிரான்ச்சில் என்ன இருக்கோ அந்த பிரான்ச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஐஎஃப்எஸ்சி மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப பேர் வந்துட்டு ஐஎஃப்எஸ்சியில் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஐஎஃப்எஸ்சி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக போட்டுருங்க. இல்லை எங்கிட்ட வந்துட்டு பேங்க் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய பேங்க்கே இருக்குன்னா ஓகே, அந்த பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சிஸ் பேங்க், எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க் இருக்குன்னா ஆக்சிஸ் பேங்க் செலக்ட் பண்ணிக்கிட்டு பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஓடிபி உங்களுக்கு வரும் உங்கள் நம்பருக்கு. ஸோ அந்த ஓடிபி இடத்துல நீங்கள் வச்சிங்கனாவே ஓடிபி ஃபில் ஆகிடும். நீங்கள் மொபைல் நம்பரை வந்துட்டு லாஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக ஓடிபி வந்தால் மட்டும் போதும். மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டே ஓடிபி வரும். பேங்க் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்தோடனே நீங்கள் சக்ஸஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும்.
நிறைய பேர் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் தான் வந்துட்டு நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இது வித்ட்ரா பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரூஃபு. ஸோ அதனால் பண்ணாதீங்க மிஸ்டேக்ஸ். சரி ஓகே, அதுக்கப்புறமா ஏதாவது டவுட் இருந்தால் நான் என்ன பண்ணணும், யாருக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி மெம்பர்ஸ்க்கு தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ அத்தாரிட்டி மெம்பர் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் லாக் அவுட் ஆகிட்டா ஆப்பு ஓப்பனே ஆகலைன்னா அத்தாரிட்டி மெம்பர் காண்டாக்ட் பண்ண முடியாது, என்ன ஆப் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹெட்டு வந்துட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஹெட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னன்னா என்னோட ஹெட் வந்துட்டு யாருமே இல்லைங்க, அவர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதில்ல, இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அத்தாரிட்டி மெம்பர் மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணணும். அவங்களோட நம்பர் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்துட்டு சேஃபாக இருக்கும். அத்தாரிட்டி மெம்பர் வந்துட்டு டேஷ்போர்ட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி மெம்பர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இவங்களோட நேமு ஒரு 4-5 நம்பர் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பிஎம்ஆர் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அப்டேட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பிஎம்ஆர் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அப்டேட் என்ன ஆயிருக்குன்னா டேஷ்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 ஐக்கான டச் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான் அப்டேட்டும் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ரெண்டும் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பிஎம்ஆர் இருக்கவங்க வந்துட்டு எப்படி பிளான்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுன்றது எல்லாமே வந்துட்டு இதிலே நம்ம ஆப்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிளான் அப்டேட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பிளான் அப்டேட் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் பிளான் அப்டேட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டாவே போதும். அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பிளான் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் சில்வரா இல்லை கோல்டா டைமண்டா க்ரௌனான்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு பிளான்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளான்ஸ் நீங்கள் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு உங்களோட நம்பர் வந்துட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. அத்தாரிட்டி மெம்பரே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் பிஎம் பின் வந்துட்டு கொடுக்கணும்னா நீங்கள் நார்மலாக அத்தாரிட்டி மெம்பருக்கு தான் காண்டாக்ட் பண்ணும். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி 360 அனுப்பிட்டிங்கனாவே அவங்க வந்துட்டு பிஎம் பின் இந்த மாதிரி அனுப்பிடுவாங்க. இது வந்து பின் லிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணணும். நீங்கள் ஆக்டிவேட்டுன்னு சொல்லி காமிக்கும், அதில் வந்துட்டு ப்ராடக்ட் டீட்டெயிலு டேரக்ட் அண்ட் கொரியர் ரெண்டு காமிக்கும். ஸோ நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும், உங்கள் டேஷ்போர்டுமே வந்துட்டு பிஎம்ஆ சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் பிஎம்ஆ இருக்கவங்களும் இதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிளான் அப்டேட்னா வந்துட்டு மார்னிங் கொடுத்துட்டோம். ஸோ யூசர் நேம் என்னவோ யூசர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. Myv3ads இருக்கக்கூடிய யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு என்ன பிளான் அப்டேட் ஆகணுமோ அது கொடுத்துட்டா இந்த மாதிரி வந்துடும். கங்கராட்ஸ், யூ ஹாவ் ஆல்ரெடி சப்மிட்டட் த பிளான் அப்டேட் ரெக்வஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு 24 hours வந்துட்டு அத்தாரிட்டி மெம்பரை நமக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் பிளான்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பிஎம்லேருந்து வேறு பிளானுக்கு அப்டேட் ஆகணும்னா பிளான் அப்டேட் வந்துட்டு இப்படி தான் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு சிஎம் பிளானில் வந்துட்டு என்னென்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சிஎம் பிளானில் வந்துட்டு என்னென்ன அப்டேட் ஆயிருக்குன்னா டேஷ்போர்ட் பக்கத்தில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சிஎம் பிளானில் இருக்கவங்க என்ன பண்ணுவோம்னா டைம் சேவர் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். பிளான் எதுவுமே வந்துட்டு அப்டேட் பண்ண மாட்டோம், அதனால் டைம் சேவர் பிளான் தான் சூஸ் பண்ணுவோம். டைம் சேவர் பிளான் சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு வெப்சைட்டில் தான் முன்னெல்லாம் போய் பண்ணணும். இப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு அந்த போர்ட்டல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அந்தப்போ வந்துட்டு அந்த மாதிரி டைம் சேவரை சூஸ் பண்ண போது இப்போ ஆப்லேயே வந்துருச்சு. ஸோ தேர்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்துட்டு டைம் சேவர் பிளான். ஸோ அதில் வந்துட்டு யூசர் நேம் எப்பவும் போல் யூசர் நேம் என்னவோ அந்த யூசர் நேம் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் நேம் வந்துடும். அதுக்கப்புறம் மை நேம் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு டைம் சேவர் பிளான் வந்துட்டு எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் 8 stars, 4 stars, 2 stars கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. இதுதான் வந்துட்டு நியூ அப்டேஷன் ஆகிருக்கக்கூடிய ஃபுல் பேக் வந்துட்டு இது தாங்க. ஓஎம்ஆர் இருந்து பிஎம்ஆர் இருக்கவங்களுக்கு சிஎம்ஆர் இருக்க வரைக்குமே ஃபுல் அப்டேட் நம்ம பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.